أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பிறன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம தொடர்ச்சியாக இறை செய்தி மட்டுமே இறை மார்க்கம் என்ற தலைப்பில் பல செய்திகளை பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். நேற்றைய தினம் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டு அதுக்கு வந்து தெளிவான ஆன்சரை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. அதனால் இன்றைய தினமும் ஒரு ரெண்டு மூணு கேள்வியை கேட்டு ஆன்சர் பண்ணக்கூடியவர்களுக்கு சின்ன ஒரு முன்னேற்றமாக ஒரு புத்தகம் ஒன்று கிஃப்ட் வழங்கலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் கேள்வி வந்து தலைப்புக்கு உட்பட்டு தான், நேற்றைய தினம் பேசப்பட்ட விஷயத்திலிருந்து தான் கேள்வி வரும். முதல் கேள்வி என்னன்னு சொன்னால், சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் இஸ்லாத்தில் வந்து மார்க்க சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அதில் யாருக்கும் சந்தேகங்கள் இருக்குதா? இஸ்லாத்தில் வந்து சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் என்று சொல்லி பார்த்தோம். அதில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மார்க்க சட்டத்தை ஏற்றதுக்குரிய அதிகாரம் கிடையாது. அவர்கள் வஹியினுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடிய சில செயல்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கண்டிக்கிறான். வஹி இல்லாமல், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் செஞ்ச செயலை வந்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கண்டிக்கிறான். அது எது சம்பந்தப்பட்ட செய்திக்கு கண்டிக்கிறான்னு சொல்லி நான் நேற்று அதுக்குரிய ஆதாரங்களையும் சொன்னேன். அது அந்த வசனங்கள் யாருக்கு தெரியுமோ அவங்க கையுயர்த்துங்க. அதாவது ரசூலுல்லாவை அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய செய்தி குர்ஆனில், தெரிஞ்சவங்க கையுயர்த்துங்க, நான் சொல்கிறத வந்து ஆன்சர் பண்ண. ஒன்று, ரெண்டு, நீங்கள் தூக்கினீங்களா? இல்லை, நீங்கள் சரி. ஃபஸ்ட்டுக்கு யார் பாய்ச்சினானா சொல்லுங்களே. ஃபஸ்ட்டுக்கு அசாபி பூன லவ் இல்லைண்ணா வாய்ஸ்லாம். ஆ, ரைட், ஓகே. அதாவது அபசவத்தவல்லா என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி ரசூல்லா ஒரு சாராரோட பேச்சு பன்னெண்டு என்று
நம்பர் சொல்லி சொல்கிறது இல்லை. ஒரு சாராரோட ரசூல்லா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ அதில் வந்து என்ன ஒரு குருடர் வாராரு, ரசூல்லா அந்த நேரத்தில் முகத்தை வந்து தூக்கி வச்சு கொள்கிறாங்க. அதை வந்து அல்லா கண்டித்து திருமறை வசனம் திறக்கிறார். அபசவத்தவல்லா அஞ்சா அவுல் ஆமா, இந்த குருடர் வரும்போது இவர் வந்து முகத்தை கடுகெடுத்து கொண்டார்னு சொல்லி இறக்கக்கூடிய அந்த வசனத்தை வந்து அல்லா அருளினார். சரியான ஆன்சர். அதுக்குரிய கிஃப்டாக வந்து ஒரு புத்தகம் வந்து அவருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. அது ஹதீஸல் அப்படி 12 வந்த மாதிரி விளங்கல. இன்னொரு வசனமும் நேற்று சொன்னேன், அதே ரெண்டாவது கேள்வியாக வச்சுக்கொள்வோமே. இன்னொரு வசனம் வந்து ரசூல்லாவை கண் நேரடியாகவே நபியை வந்து கண்டித்த இன்னொரு வசனம், அது என்ன தெரியுமா சொல்லுங்க? சம்பத் என்ன கொஞ்சம் சம்பத்தை கொஞ்சம் சார் சொல்லுங்க பாபு. தேன் சம்பந்தமான செய்தி, ரசூல்லா வந்து ஒரு மனைவி வீட்டில் தேன் அறந்துட்டு வராங்க, மற்ற பெண் அடுத்த மனைவிமார்கள் வந்து அதை விமர்சனமாக பேசி ஒன்று கெட்ட ஸ்மெல் ஒன்று வருது இந்த மாதிரி சொல்லி ரசூல்லா அப்போ தனக்கு தானே தேனை ஹராம் ஆகி கொள்கிறாங்க. அப்போ யா ஐயோ நபியோ நபியே லிமத்து ஹர்ரிமுமா அஹல் அல்லாஹுலக்க தப்பு தகை மரலாத்த அஸ்வாஜிக்கோட மனைவிட பொறுத்ததுக்காக வேண்டி நான் அனுமதித்ததை நீங்கள் வந்து உங்களுக்கு தடுத்து கொள்வீங்களான்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுவும் சரியான ஆன்சர் தான், உங்களுக்குரிய கிஃப்ட். அப்போ வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம்ன்றது வந்து அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதில் வந்து இன்னொரு முக்கியமான செய்தி, கடைசி கேள்வி, இன்னொரு முக்கியமான சம்பவத்தை வந்து நேற்று தினம் சொன்னோம் என்னான்னு கேட்டால், ஒரு சஹாபி வந்து தன்னோட மனைவி இன்னொருத்தரோட தவறாக இருக்கிறத பார்க்குறாரு. தவறாக இருக்கிறத பார்க்கும்போது அல்லாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, மனைவி தவறாக இருக்கிறத கண்டன்னு சொன்னால் நீங்கள் ஆதாரத்தை கொண்டு தெளிவுபடுத்துங்கன்றாங்க. தெளிவுபடுத்தாட்டி முதுகில் வந்து கசையாடி தான் விழும் என்று சொல்லி சொல்லக்கூடிய இந்த செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை வந்து அனுப்பின இறைவன் மீது சத்தியமாக இந்த எனக்கு வந்து அல்லாஹ் வந்து என்னுடைய முதுகை காப்பாற்றக்கூடிய, அதாவது கசையாடியிலிருந்து காப்பாற்றக்கூடிய சட்டத்தை இறைவன் இறக்குவான் என்று சொல்லி, நபிக்கு அந்த அதிகாரம் கிடையாது, சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் நபி அல்ல சொல்லுவாங்க, இறைவன் தான் சொல்லுவாங்கன்றதை புரிஞ்சு கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கி அதுக்குரிய சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். மனைவி தன்னோட மனைவி வந்து தவறாக இன்னொரு ஆணோடு இருக்கிறத பார்த்தா, அதாவது விபச்சாரம் செய்கிறத கண்டா, சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் 4 சாட்சிகளை கொண்டு நிரூபிக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்யணும், அதுக்குரிய சட்டம் என்ன, யாருக்கு தெரியும்? நேற்று தினம் அந்த சட்டத்தையும் சொன்னேன். யாருக்கு தெரியும் சொல்லுங்க போறாங்க? இல்லை, இவர் ஒன்று சொன்னதுனால அவர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, அதாவது வந்து அல்ல அந்த நேரத்தில் அந்த பொதுவாக ஒரு பெண் மீது விபச்சார குற்றச்சாட்டு சொன்னா 4 சாட்சியில கொண்டு நிரூபிக்கணும். இதே தண்ட மனைவின்னு சொல்லி வந்தால் 4 சாட்சியில், இப்போ தண்ட மனைவி தப்பு செய்கிறத கணவன் கண்டன்னு சொன்னால் 4 சாட்சி இல்லைன்னு சொல்லி அவங்களோட குடும்பம் நடத்த வாயிலும் கண்முன்னுக்கு கண்டிருப்பார். அப்போ அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறேன்னா, சட்டத்தை மனைவி விஷயத்தில் மட்டும் மாற்றி அல்லாஹ் இறக்குறான். அந்த வசனத்தை கூட நேற்றைய தினம் சொன்னேன், 24 அத்தியாயத்தில் 6 வசனத்திலிருந்து 9 வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். என்னன்னு கேட்டால், 4 முறை சாட்சி சொல்லணும், இறைவன் மீது சத்தியமிட்டு அவங்க தப்பு செஞ்சாங்கன்றதை சொல்லி 4 முறை சாட்சியம் சொல்லி, 5-6 முறை வந்து நான் பொய்யனாக இருந்தேன்டா அல்லாஹ்வுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி கணவன் சொல்லணும். அதே போல் மனைவி என்ன சொல்லணும்னு கேட்ட, அதே மாதிரி அவர் பொய்யர் என்று சொல்லி 4 முறை சத்தியம் பண்ணிட்டு 5வது முறையாக அவர் வந்து உண்மையாளராக இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி மனைவி என்ன செய்யணும், 5வது முறையாக சொல்லணும். அதுதான் அதுக்குரிய சட்டம், அதுக்குரிய பரிசையும் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ இன்றைக்கி 3 கேள்வி கேட்டு 3 கேள்விக்குரிய பதிலும் முடிஞ்சிருச்சு இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் வந்து அடுத்த இன்றைய தலைப்புக்குள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். இதையும் கவனிச்சு கொள்ளுங்கள்,
சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சன்னு சொன்னால் நாளைக்கும் இதுக்குரிய கேள்விகளை கேட்டு விளக்கங்களை பரிசுகளை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்கிருக்கிறோம்னு கேட்டால், இப்போ தொடர்ச்சியாக 3 நாட்கள் மார்க்கத்தினுல வந்து வஹியை மட்டும்தான் பின்பற்றணும், வஹியை மீறி வேறு எதுவும் மார்க்கத்தில் கிடையாது. மார்க்கம்னு சொன்னால் வஹி தான். வஹின்னு சொன்னால் என்ன? அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய செய்தி குர்ஆன், அதே போல் ரசூல்லாவுடைய பொன்மொழிகள் ஹதீஸ். இந்த ரெண்டையும் தான் நம்ம பின்பற்றணும். இந்த ரெண்டையும் பின்பற்றினா தான் மறுமையில் வெற்றி அடையலாம். மார்க்கத்தில் வந்து வேறு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்ற சம்பந்தமாக தெளிவாக பார்த்துட்டோம். இதுதான் தௌஹீதினுடைய அடிப்படை. இதை மீறி யார், இந்த கொள்கையை மீறி யார் வெளியே இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறாங்கன்றதை வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். ஆதாரத்தின் அடிப்படையில் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகாமல் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் வகையை பின்பற்றுவது தான் நேர்வரி, மற்றதெல்லாம் வழிகேடுன்றதை என்ன செஞ்சோம், தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக பார்க்க இருக்கிறோம்னு கேட்டால், இதை வந்து இந்த பேசிக்கான கொள்கையை நம்ம சொல்லும்போது நமக்கு மாற்று கருத்து இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து சஹாபாக்களை பின்பற்றணும், அல்லது இமாம்களை பின்பற்றணும், அல்லது அறிஞர்களுடைய கருத்தை கூற்றை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவர்கள் இல்லாமல் ஏன் இந்த கருத்தை சொல்லுவாங்கன்னு கேட்டால், அவர்கள் இல்லாமல் இஸ்லாத்தை விளங்க முடியாது. குர்ஆனுக்கு விளக்கமாக சஹாபாக்கள் சொன்ன அந்த விளக்கத்தை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும், அல்லது இமாம்கள் சொன்ன விளக்கத்தை தான் எடுத்துக்கொள்ளணும், குர்ஆனை நம்மளால் விளங்க முடியாது என்பதை போன்ற ஒரு அபத்தமான வாதத்தை வைப்பாங்க. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு அபத்தமான வாதத்தை வந்து முன்வைப்பாங்க. இது சம்பந்தமாக இந்த நிலைப்பாடு சரிதானா? அதாவது வந்து குர்ஆன் ஹதீஸை விளங்குறதாக இருந்தேன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய விளக்கத்தை வைத்து அல்லது இமாம்களுடைய விளக்கத்தை வச்சு தான் இதை விளங்கணுமா, நமக்கு அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாதா என்பது சம்பந்தமான தெளிவை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல் அவங்க எதிர்வாதமாக வைக்கக்கூடிய வசனங்களுக்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ்ஜத்துல் விதால, இறுதி ஹஜ்ஜில் எல்லாருக்கும் தெரியும் இந்த மார்க்கம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, முழுமைப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு திருமறை வசனமும் அந்த ஹஜ்ஜத்துல் விதால் அருளப்படுது. அல் யௌம அக்மல்துல் லகும் தீனக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வாத்மம்து அலைக்கும் நியமத்தி வரலீத்துலக்கும் இஸ்லாமதீனா, என்னுடைய நியமத்தை பூர்ணப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக அங்கீகரித்து விட்டேன். அல்லாஹ் திருமறை வசனத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே இந்த மார்க்கம் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு வைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, ஹல் பல்லக்து, நான் உங்களுக்கு மார்க்கத்தை எத்தி வச்சுட்டேனா என்று சொல்லி கேட்குறாங்க. சஹாபாக்கள் ஆமான்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வானத்தை காட்டி கை உயர்த்தி, அல்லாஹும்மா இஷத், அல்லாஹ் நீயே சாட்சியாளன், நான் முழுமையாக மார்க்கத்தை சொல்லிட்டேன்னு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மார்க்கம் முழுமையாக முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதில் வந்து புதுசாக இன்னொருத்தர் வந்து மார்க்க சட்டம் சொல்லணும்ன்ற நிலை இந்த மார்க்கத்தில் இல்லை. அடுத்த விஷயம் என்னென்றா, அதே ஹஜ்ஜத்துல் விதால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது இந்த சபைக்கு வந்தவர்கள், இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வைங்க, இந்த செய்தியை கேட்ட தகவல்களை வராதவர்களுக்கு எத்தி வைங்க. ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், இங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தி வைக்கிறீங்களா இல்லையா, சொல்லக்கூடியவர்களை விட எத்தி வைக்கக்கூடியவர்களை விட அந்த தகவலை கேட்கக்கூடியவர்கள் சிறப்பாக விளங்கக்கூடும், நன்றாக விளங்கி கொள்ளக்கூடும் வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது ஹஜ்ஜத்துல் விதால் எல்லா அந்த ரசூலுல்லாஹோடு இருந்த எல்லா சஹாபாக்கள் இருக்கல்ல, குறிப்பிட்ட சாராக தான் இருந்திருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சஹாபாக்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் பொட்டம் பொதுவாக இங்கே வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்திகளை எத்தி வைங்க. எத்தி வைக்கிறது என்ன, எல்லாருக்கும் ரசூலுல்லாஹ் பொறுப்பாக கொடுக்குறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் மேட்டர். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், சொல்லக்கூடியவர்களை விட கேட்கக்கூடியவர்கள் இதை நல்லா புரிஞ்சு கொள்ளக்கூடும். அதாவது அந்த சபையில் இருக்கக்கூடிய ஆட்களை விட, அந்த ஹதீஸை நேரடியாக கேட்ட அந்த சபையில் இருந்த சஹாபாக்களை விட, அந்த சஹாபாக்கள் செய்தியை எத்தி வைக்கும் போது, ஹதீஸ்களை எடுத்து சொல்லும் போது, அதை இல்லாத மனிதர், சொல்லப்போனால் அந்த சபையில் இல்லாத மூன்றாவது மனிதர் வந்து இன்னும் சிறப்பாக விளங்கக்கூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னு சொன்னால், சஹாபாக்களுக்கு தான் இந்த குர்ஆன் ஹதீஸை நல்லாக புரிந்து கொள்ள முடியும், மற்றாக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்ல முடியாது. அல்ல எப்படி செட்டப்பை வச்சிருக்கிறான்னு கேட்டால், எத்தி வைக்கிறது தான் எங்களோட டியூட்டி, எத்தி வைக்கிறது தான் கடமை.
சொல்லக்கூடிய செய்தியை கேட்கக்கூடிய ஆக்கள் இன்னும் சிறப்பாக விளங்கிக் கொள்வாங்க. மார்க்க விஷயங்கள் இன்னும் சிறப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடும் என்று சொன்னது நான் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, பின்னாடி வரக்கூடிய ஆட்களுக்கு என்ன சிறப்பாக விளங்கிக் கொள்ளலாம் பார்க்கத்தானே செய்கிறோம். சும்மா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாவுடைய காலத்தில் வந்து சஹாபாக்கள் எப்படி ஹதீஸில் விளங்கிக் கொள்வாங்க, அவங்க ரசூலுல்லாட்டு இருந்து கேட்டிருப்பாங்க, அல்லது அவருடைய நண்பர்கள்ட்ட இருந்து மற்ற சஹாபாக்கள்ட்ட இருந்து அறிந்து கொள்வார்கள். எல்லா செய்திகளையும் சஹாபாக்கள் அறிந்து கொள்வாங்களான்னு பார்த்தா அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு குறைவு. சில சஹாபாக்களுக்கு சில செய்திகள் தெரியாது. நிறைய நபித்தோழர்கள் தெரியாமலே சில சட்டத்திட்டங்கள் தெரியாமலே நடைமுறை மார்க்கத்துக்கு மாற்றமாக நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் தெரியாதுன்ற அடிப்படையில். இப்போ நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஹதீஸ்களும் தொகுக்கப்பட்டு இன்றைக்கு இருக்குது. புஸ்தக வடிவத்தில் எல்லாமே இருக்குது. தலைப்பு வாரியா தொழுகைன்னு சொன்னால், தொழுகை சம்பந்தப்பட்ட சகல ஹதீஸ்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை பற்றி எதெல்லாம் பேசினாங்களோ எல்லாத்தையும் இன்றைய தொகுத்து வச்சுருக்கிறாங்க. அதே போல் அதை விட அட்வான்ஸாக இன்றைக்கு சாஃப்ட்வேர் வழியாகவே இருக்குது. இப்போ ஆரம்ப காலத்தில் கூட புஸ்தகங்கள் எடுத்து படிக்கணும்ன்ற நிலை இருந்துச்சு, இப்போ அப்படி கூட கிடையாது. சலாத்துன்னு சொல்லி அடிச்சு விட்டான்னு சொன்னால் சாஃப்ட்வேரில், சலாத்துன்ற வார்த்தை வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களையும் கண்முன்னு கொண்டு வந்து வச்சிடும். ஒரு அரை மணி நேரத்தில் ஹதீஸ்லாம் படிச்சிடலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, எவ்வளோ மார்க்க ரீதியான எவ்வளோ பெரிய கேள்விகளாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்தில் ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்து விளக்கம் சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. ஆரம்ப காலத்தில் அப்படியா இருந்துச்சு, சஹாபாக்களுக்கு அப்படியா இருந்துச்சு. தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொன்று ஒன்றா அறிஞ்சு கொள்ளணும், ஒவ்வொன்று ஒன்றா கேட்டுக்கொள்ளணும். அப்போ அந்த காலத்தில் உண்மையிலே அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தேன்னு சொன்னால் நம்மளை விட இன்னும் சிறப்பாக அவங்க தான் விளங்கியிருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்றைக்கு இருந்த ஃபெசிலிட்டிஸை வச்சு அவர்களுடைய தியாகத்தை விட்டு அவர்கள் படித்து கொண்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சாங்க. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட சஹாபாக்களுடைய காலத்தை விட இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி மார்க்கத்தை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலவரம் இருக்கத்தான் செய்யுது. ஹஜ்ஜுன்னு சொன்னால் ஹஜ்ஜு சம்மந்தப்பட்ட சகலதையும் பார்க்கலாம். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே மார்க்க சட்டங்களை நல்லாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு வந்து கண்கூடாக பார்க்கத்தான் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய்யாகாதா இல்லையா, அப்போ இன்றைக்கு கண்கூடாக பார்க்குறோம். நிறைய சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி முழுமையாக படித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கல்ல. அதே மாதிரி நம்ம நிறைய சஹாபாக்கள் சில சில சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் மற்ற சஹாபாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி தான் செஞ்சாங்க, நீங்கள் செய்கிறது தவறுன்னு விளங்கப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். சில சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் தவறாகவே செஞ்சு மௌத்தா போகக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. ஏன்னு கேட்டால் தெரியாதுன்ற அடிப்படையில் அல்லாஹ் அவர்களை வந்து பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், அல்லாத குற்றம் பிடிக்க மாட்டான், தெரியாமல் செஞ்சதுக்கு எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான். அப்போ என்ன புரிந்து கொள்ளணும்னு கேட்டால், மார்க்கத்துக்கு வந்து யாரும் மார்க்கத்தை விளங்குறதுக்கு சஹாபி சொல்லித்தான் விளங்கணும்ன்ற நிலை இல்லை, அல்லது இமாம்கள் சொல்லித்தான் இந்த மார்க்கத்தை புரிஞ்சு கொள்ளணும் என்ற நிலைமை இல்லை. குரானை வந்து அல்லாஹ் என்ன எப்படி வச்சிருக்கிறான்னு கேட்டால் எங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் வச்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் குரானில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் எப்படி இருக்கும்ன்றது அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், லித்து பையின லின்னாசி மா நுசில இலைஹிம், அன்சல்னா இலைக்க ஜிக்ர லித்து பையின லின்னாசி மா நுசில இலைஹிம். அல்லாஹ் வந்து இந்த ஜிக்ரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம் எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்தணும், குர்ஆனை வந்து ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தணும். இப்போ குர்ஆனில் ஒரு வகையான வசனங்கள் இருக்கும் எப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தான் விளங்கப்படுத்தணும், அதை வேற யாருக்கும் விளங்கப்படுத்த முடியாது. இன்னொரு வசனம் இருக்கும், வல அல்லஹும் ஏத்த ஃபக்கருன், அவங்க சிந்திக்கணும். குர்ஆனில் ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தணும், இன்னொன்று மக்கள் சிந்திக்கணும். சிந்தித்தா புரியும், ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திருக்க மாட்டாங்க, விளங்கப்படுத்திருக்க தேவையில்ல, நம்ம சிந்திச்சு பார்த்தாலே புரிஞ்சு கொள்கிற மாதிரி இருக்கும். அது என்ன, இப்போ உதாரணமாக சொல்ல போனால் தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு வசனம் இருக்குது. தொழுகையை நிலைநாட்டுங்கன்றதை வந்து யார் விளங்கப்படுத்தலாம், அல்லாஹ்வுடைய தூதர் தான் விளங்கப்படுத்தணும். எப்படி தொழணும், எப்படி தக்பீர் கட்டணும், என்னென்ன சூறாக்கள் ஓதணும், இதை வந்து நாங்களாக சிந்தித்து இப்படி தான் ஓதணும், இப்படி தான் தக்பீர் கட்டணும்னு கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்க இயலாது. அப்போ அதை ரசூலுல்லாஹ் தான் விளங்கப்படுத்தணும். அதே போல் ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் விளங்கப்படுத்தணும், வேறு யாரும் இதை விளங்கப்படுத்த முடியாது. இன்னும் சில செய்திகள் இருக்கும், நம்ம சிந்தித்தாலே என்ன புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் அதனுடைய தன்மைகளை இன்னும் சிறப்பாக அந்த வசனங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும். இப்போ உதாரணமாக வசமாயுதாத்தில் பொருள், திருப்பி தரக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்லுவான், திருப்பி தரக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. அப்படின்னா என்ன, திருப்பி தரக்கூடிய வானம்னா என்ன என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்த தேவையில்லை, நம்ம சிந்திச்சு பார்த்தாலேயே இன்றைக்கு அதில் உள்ள விஞ்ஞான விஷயங்கள் புரிந்து கொள்ளலாம்.
வானம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் திருப்பி தருது, எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் இன்னைக்கு வானம் வழியா நமக்கு ரிட்டர்ன் தாரான்றத வந்து நமக்கு புரிந்து கொள்ளலாம். இப்படி ரெண்டு வகையான வசனம், ஒன்னு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தணும், விளங்கப்படுத்தாத வசனங்களை நீங்க சிந்திச்சு புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் விட்டுட்டான். இந்த ரெண்டு கேட்டகரி தான் குர்ஆன்ல இருக்குதே தவிர மூணாவது இன்னொருத்தர் வந்து விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என்றத வந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்ப இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான அடிப்படை. அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த வஹிய மட்டும்தான் பின்பற்றணும்ன்றதுக்கு மாற்றமா இருக்கக்கூடிய எல்லாமே அசத்திய வழிகட்ட கொள்கைகள். இந்த வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சில திருமறை வசனங்கள் ஆதாரமா காட்டுவாங்க. உண்மையில அந்த வசனம் அந்த கருத்துக்களை சொல்லாது, இவங்களா வழிய அதுக்கு விளக்கம் சொல்லி தவறான விளக்கங்களை உருவாக்கி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வழிகேட்டின் பக்கம் அழைக்கக்கூடிய விளக்கங்களை சொல்லுவாங்க. அப்படி வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சலஃபுகள் என்ற பேரில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அல்லது வந்து நாங்கள் மதுஹபுவாதிகள் என்று மதுஹபை பின்பற்றக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் இஜ்மா என்று சொல்லி ஒரு கூட்டம், நாங்கள் இஜ்மாவை ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், எல்லாரும் காட்டக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு கேட்டால், ஒரு திருமறை வசனத்தை ஆதாரம் காட்டி அதைத்தான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அது என்ன வசனம்னு கேட்டால், நாலாவது அத்தியாயத்தில் 115வது வசனம், வமை யுசாகிர் ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி ஹைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா என்று சொல்லக்கூடிய வசனம். அதாவது யார் நேர்வழி தெளிவானதுக்கு பின்னாடி, நேர்வழி தெளிவானதுக்கு பின்னாடி ரசூலுக்கு மாற்றம் செய்து, நேர்வழி தெளிவானதுக்கு பின்னாடி யாரெல்லாம் ரசூல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்து மூமீன்களுடைய பாதையை புறக்கணிச்சிட்டு, மூமீன்கள் அல்ல அதாவது மூமீன்கள் அல்லாதவர்களுடைய பாதையை யார் பின்பற்றுகிறாரோ, நேர்வழி தெளிவானதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணிச்சிட்டு மூமீன்கள் அல்லாதவர்களுடைய பாதையை யார் பின்பற்றுகிறாரோ அவர்களை அவர்களுடைய போங்கிலே நாங்கள் போக விடுவோம், அவர்களை நரகத்தில் தள்ள வைப்போம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் ரெண்டு செய்தி வருது. ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய தூதரை பகைச்சிக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை புறக்கணிக்கிறது ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை புறக்கணிக்கிறது தவறுன்றது ஒன்று விளங்குது. ரெண்டாவதாக என்ன வருதுன்னு கேட்டால், சபீலில் மூமினின், அதாவது மூமீன்கள் அல்லாதவர்களுடைய பாதையை, அதாவது ரசூலுல்லாவை பின்பற்றணும், மூமீன்களுடைய பாதையை பின்பற்றணும் என்று ரெண்டு செய்தி இந்த வசனத்தில் வருது. ரசூலுல்லாவுடைய பாதை, அதாவது ரசூலுல்லா, அடுத்து மூமீன்களுடைய பாதையை பின்பற்றணும். இந்த வசனத்துக்கு உண்மையிலேயே இந்த வசனத்தை புரிகிறதா இருந்தேன்னு சொன்னால், நம்ம ரெண்டு மூணு நாள் பேசின அடிப்படை இருக்குது. இந்த குர்ஆன் வசனங்கள் வஹியத்தான் பின்பற்றணும், ரசூலுல்லாவுக்கு கூட மார்க்கத்தில் அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் இருக்குது என்ற வசனங்களை வச்சு அந்த வசனங்களுக்கு முரண் இல்லாத விதத்தில் இந்த வசனங்களை விளங்கணும், அது அடிப்படை. அப்போ அந்த வசனத்தில் வஹிய மட்டும்தான் பின்பற்றணும்னு இருக்கத்தக்கன அல்லாஹ் சொல்லுவானா மூமின்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி, மூமீன்கள் இன்னைக்கு யாரெல்லாம் மூமீன்கள் இருக்கிறாங்களோ, அல்லது சஹாபாக்களே வச்சுக்கொள்ளுங்களேன், சஹாபாக்கள் இருக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றிட்டு போங்கன்னு நல்லா சொல்லுவானா? இவ்வளோ வசனங்கள் வந்து ரசூலுல்லாக்கே அதிகாரம் இல்லை, வஹியை தான் பின்பற்றணும், ரசூலுல்லாக்கே நினைச்ச மாதிரி மார்க்கத்தில் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன மார்க்கத்தில் சஹாபாக்களை பின்பற்றிட்டு போங்கன்னு நல்லா பொட்டம்போதுவா சொல்லுவானா? அப்படி சொல்லவே இல்லை. இந்த வசனத்துக்கு அந்த அர்த்தமே கிடையாது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், சஹாபாக்களை பின்பற்றணும், என்ன ஆதாரம், இந்த மூமீன்கள் அல்லாஹ்வுடைய பாதையை பின்பற்றினேன்னு சொன்னால் அது நரகத்துக்கு போகும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதனால மூமீன்களுடைய பாதைன்னு சொன்னால் சஹாபாக்கள் என்று சொல்லி சலஃப்னு சொல்லக்கூடியாக்கள் அதை ஆதாரம் காட்டுவாங்க. மதுஹபுவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இமாம்களை பின்பற்றணும், என்னடா ஆதாரம், மூமீன்கள் அல்லாஹ்வுடைய பாதையை பின்பற்றக்கூடாது, அதாவது மூமீன்களுடைய பாதையை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மூமீன்கள் யாருன்னு சொன்னால் ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், அம்பலி இமாம், அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் யார் யாருக்கெல்லாம் இந்த உலமாக்கள் எல்லாம் வேண்டியாக்களை பின்பற்றிட்டு போகலாம் என்று சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இன்னைக்கு ஷேகுமார்கள், தரிக்கத்துகள், முரீதுகள் எல்லாரும் பின்பற்றல ஆதாரம் என்ன, மூமீன்களுடைய பாதையை பின்பற்ற சொல்லியிருக்குது, இவங்க தான் மூமீன்கள், எனவே நாங்கள் இவங்களை பின்பற்றுவோம் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிகட்ட கொள்கைகள் இருக்கக்கூடியவர்களும் இந்த வசனத்தை தான் ஆதாரம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த வசனம் வந்து எல்லா வழிகட்ட கொள்கைக்கும் மறுப்பாக இருக்கக்கூடிய வசனம், அதற்கு எதிரான வசனம். என்ன, மூமீன்களுடைய பாதையை பின்பற்றுறதுனா என்ன, மூமீன்களுடைய பாதைன்னு சொன்னால் சஹாபாக்களை பின்பற்றுறன்னு அர்த்தமா, இமாம்களை பின்பற்றுறன்னு சொல்லி அர்த்தமா, அந்த அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் தெளிவாக வார்த்தையை போட்டு சொல்கிறான், அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாவை புறக்கணிச்சிட்டு
வயத்தபிய கைர சபீலில் மூமினி மூமீன்கள் அல்லாதவருடைய பாதையை பின்பற்றினா அவர்களை நரகத்துல அவங்கள போக்கிலே போட்டு நரகத்துல தள்ளுவோம் அல்லாஹ் சொல்றான். என்ன கவனிக்கணும் கேட்டா மூமீன்களை பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்லல, மூமீன்களுடைய பாதையை பின்பற்ற சொல்லித்தான் அல்லாஹ் சொல்றான். மூமீன்களுடைய பாதைன்றா என்னன்றத அல்லாஹ்வே குர்ஆன்ல விளங்கப்படுத்திட்டான். மூமீன்களுடைய பாதை என்னன்றத அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல விளங்கப்படுத்திட்டான். அப்ப மூமீன்களுடைய பாதையை பின்பற்றணும்னா அர்த்தம் என்ன? ஒவ்வொரு தனி நபரா ஒவ்வொரு மூமீனா கூப்பிட்டு அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழணும்ன்றதல்ல. மூமீன்கள் எப்படி வாழணும்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதோ, மூமீன்கள் எப்படி எல்லாம் இருக்கணும்னு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி அந்த ஸ்டைல வாழணும்ன்றதை தான் இங்க சொல்லி காட்டுறான். மற்றபடி ஒவ்வொரு சஹாபியா கூப்பிட்டு அல்லது ஒவ்வொரு இமாமா கூப்பிட்டு அவங்கள போல வாழுங்கன்ற அர்த்தத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்ற கோணம் என்னன்னு கேட்டா மூமீன்களுடைய பாதை, மூமீனை பின்பற்றுங்கன்னு கூட சொல்லாம மூமீன்களுடைய பாதையை பின்பற்றுங்கன்றான். மூமீன்களுடைய பாதை என்ன? மூமீன்களுடைய பாதை எது? அல்லாஹ் நிறைய வசனங்கள்ல அதை வந்து தெளிவுபடுத்துறான். எப்படி? திருமறை குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அஹ்சாப்ல, சூரத்துல் அஹ்சாப்ல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَن يَكُونَ لَهُمْ خِيَرَةٌ مِنْ أَمْرِهِمْ. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு மூமீனான ஆணுக்கும் மூமீனான பெண்ணும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்துல தீர்ப்பளித்தேன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்துல தீர்ப்பளித்தேன்னு சொன்னா மூமீனான ஆணுக்கும் மூமீனான பெண்ணுக்கும் அந்த விஷயத்துல சுய விருப்பம் இருக்காது. ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுக்காங்களை அவங்க பேச மாட்டாங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுக்காங்களை என்ற சுய விருப்பம், அதுக்கு மாற்றமா தான் நான் விரும்புறேன் ஒரு மூமின் சொல்ல மாட்டாங்க. மூமீனான ஆணாக இருந்தாலும் சரி, மூமீனான பெண்ணா இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்ட சொன்னா அதுக்காங்களை போக மாட்டாங்க. அப்ப மூமீன்களோட பாதை எது? மூமீன்களுடைய பாதை, மூமீனான ஆணுடைய பாதை, மூமீனான பெண்ணுடைய பாதை என்னன்றத அல்லாஹ் தெளிவா சொல்றான். எது? அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, அதுதான் மூமீனுடைய பாதை. அதே போல இன்னமொரு வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னமா கான கௌலல் மூமினீன், மூமீன்களுடைய கூற்று இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் தீர்ப்பளிக்கிறதுக்காக வேண்டி அவர்களுக்கு மத்தியில தீர்ப்பளிக்கிறதுக்காக வேண்டி அழைக்கப்பட்டேன்னு சொன்னா ஐயகூலு சமீனா வாத்தனா, அவங்களோட வார்த்தை எப்படி இருக்கும்னு கேட்டா செவியுற்றும் கட்டுப்பட்டோம். அதுக்காங்கள அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு மத்தியில தீர்ப்பளிக்கிறதுக்காக வேண்டி அழைக்கப்பட்டேன்னு சொன்னா அவங்க சமீனா வாத்த செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு இருப்பாங்க. உலாய்கஹுமுல் முஃப்ளிஹூன், அவங்க தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மூமீன்களுடைய வழி என்னன்னு கேட்டா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல தீர்ப்பளிச்சா அப்படியே சமீனா வாத்தனா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு கட்டுப்பட்டு நடக்கிறதா மூமீன்களுடைய பாதை. அப்ப தெளிவா இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மூமீன்கள் சொன்னாலேயே அவங்க குர்ஆன் சுன்னாதான் பின்பற்றுவாங்க அல்லது அவங்க வஹியத்தான் பின்பற்றுவாங்க என்று சொல்லக்கூடிய ஏராளமான செய்திகளை பார்க்க முடியும். இன்னமொரு வசனத்துல 3வது அத்தியாயத்துல 53வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், ரப்பனா ஆமன்னா, எங்கள் இறைவா நாங்க வந்து ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல் தனியா இறக்கினதை வந்து நாங்க ஈமான் கொள்றோம், வத்தபனா ரசூல நாங்க தூதரை வந்து பின்பற்றுகிறோம், அதற்கு எங்களை வந்து நீ சாட்சியாளனா பதிவு செய்து கொள்ளுன்னு சொல்லி அவங்க சொல்லுவார்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப மூமீன்கள் வந்து எப்படி இருப்பாங்கண்டா, ஈமான் கொண்டோம் ரசூலாவுக்கு கட்டுப்பட்டோம். இப்ப மூமீன்களுடைய பாதை என்னன்னு கேட்டா வஹிய பின்பற்றதுதான் பாதை. அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னு கேட்டா தூதருக்கு மாற்றம் செஞ்சு, அதாவது தூதரை பின்பற்றணும் மூமீன்களுடைய பாதையை பின்பற்றணும்னு சொன்னா மூமீன்கள் எந்த பாதையில செல்வார்களோ, மூமீன்கள் எந்த பாதையில் செல்லணுமோ அந்த பாதையை புறக்கணிக்க கூடாது என்றதைத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான். இதுதான் தெளிவான செய்தி. அதே மாதிரி மூமீன்களுடைய பாதை என்று சொன்னா அல்லா மூமீன்கள் இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டுட்டான். அதைத்தான் நம்ம மூணு நாளா பார்த்தோம், மூமீன்கள்ட வஹியத்தான் பின்பற்றணும். அப்ப அந்த வஹியின் அடிப்படையில மூமீன்கள் வாழ்வார்கள், அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ரசூலுல்லாவை பின்பற்றணும், மூமீன்களுடைய பாதையை பின்பற்றணும். மூமீன்களுடைய பாதைன்றது வந்து இவங்க சொல்ற மாதிரி இவங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி சாதகமா எடுத்துக்கொள்றது இல்ல, மூமீன்களோட பாதைன்றது வஹியை பின்பற்றுவது. அப்ப இந்த வசனம் வந்து நமக்கு தெளிவாக வஹியை பின்பற்ற சொல்லித்தான் சொல்லுதே தவிர சஹாபாக்களை பின்பற்ற சொல்லியோ இமாம்களை பின்பற்ற சொல்லியோ அல்லது இஜுமாவுக்கு ஆதாரமாகவோ இந்த வசனம் கிடையவே கிடையாது. இஜுமான்னு மார்க்கத்துல மூல இன்னொரு ஆதாரமா வச்சுக்கிட்டு அதுக்கு எங்கட ஆதாரம்னு சொல்லி கேட்டா இதைதான் காட்டுவாங்க. மூமீன்களோட பாதைன்னு இருக்குதா இல்லையா,
மூமின்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அதை பின்பற்றலாம். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத மூமின்கள் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்களா? அப்படி என்னடா குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம இருக்குது? அல்லாஹ் வந்து மூமின்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படியே விட்டுட்டு போகல, எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப இப்படி வந்து இஸ்லாத்துக்கு எதிர அந்த வசனங்களை வந்து சப்பக்கட்டு கட்டி இஸ்லாத்துல இல்லாத விளக்கங்களை கொடுத்து, வழிகேடான விளக்கங்களை கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய வேலையை பார்க்குறாங்க. அப்ப வஹி என்பதுதான் மார்க்கம். அதுக்கு மாற்றமாக யாரு என்ன சொன்னாலும், மூமின் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மூமின்களே சேர்ந்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக ஒரு நிலைப்பாடு எடுத்தனா நான் மூமினுடைய பாதையை பின்பற்றுறேன்னு சொல்லி அதுக்கு போகலாமா? அப்படி போக முடியாது. அங்கே இதை பற்றி இந்த வசனம் சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த மூமின்களும் தவறாக போனாலும் அதையெல்லாம் பின்பற்றணும். மூமின்கள் எப்படி வாழணுமோ அந்த ரூட்டை தான் பின்பற்றணும், அதாவது வகையை தான் பின்பற்றணும்ன்றது என்ன தெளிவாக சொல்லுது. எனவே சஹாபாக்களையோ குறிப்பிட்ட இமாம்களையோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளை ஒவ்வொருத்தரை பின்பற்றி வாழணும்ன்ற கருத்தில் சொல்லப்படலைன்றதை புரிந்து கொள்ளணும். எனவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை வந்து வகை மட்டும்தான், அந்த வகையை மட்டும்தான் பின்பற்றணும். அதுக்கு மாற்றமாக இருந்தேன்னு சொன்னால் அது தெளிவான வழிகேடுன்ற தகவலை புரிந்து தெளிவாக நம்ம செயல்படுத்த வேண்டும் என்ற தகவலை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.